பண்ணுற லேபர் வைஸும் பண்ணுறேன். இது வந்து இப்போ ஸ்ட்ரக்சரல் வைஸ் என்னால் பண்ண முடியுது, லேபர் வைஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா லேபர் கண்ட்ரோல் இப்போ தான் திருப்பி வருது. எப்போ வந்து ஃபால் டவுனை சந்திக்கும் போது வேலை இல்லைன்றபோது லேபர்ஸ் வந்து மாறி வராங்க. ஸோ இப்போ லேபரை ட்ரீன் பண்ணும்போது திருப்பி அதே மாதிரி அவனை இன்டேக் பண்ணிடக்கூடாது. நீ 8 hours வேலை செய்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து நான் கொடுத்துடணும். ஸோ ஒவ்வொரு என்விரான்மெண்டலையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிங் சொல்கிறீங்க, நான் பிளாஸ்டிங் பண்ண போகிறது கிடையாது. பிரிக் ஒர்க் பண்ணுறோம், பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு பிறகு டேரெக்டாக வந்து இது, ஏன்னா இன்றைக்கி சாண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஏன் நம்ம சாண்டு பண்ணணும், பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவுட் சைட்லேயே நீங்கள் பட்டியிலேயே ஃபினிஷ் பண்ணலாம். ஒர்க்மேன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த லாரி பேக்கர்ஸ் மெத்தட்ஸ்லாம் இப்போ நான் என்னோடய சிஸ்டத்துலேயே இருக்குது, இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன், சிஸ்டத்துலேயே இருக்குது, நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒர்க் பண்ணும்போதே அவன்கிட்ட சொல்லிடணும், கர்ணை முதற்கொண்டு நம்ம தான் டிக்டேட் பண்ணணும். கர்ணை வந்து இப்படி வச்சுக்காது, கர்ணை வந்து ஸ்கூப் மாதிரி வையு, கலை எப்படி எடுத்திங்கன்னா அந்த கல்லை மட்டும் இந்த இடத்துல வையு. ஸோ நம்மளும் வந்து ஒர்க்கோட வந்து இன்வால்மெண்ட்டில் இருக்கணும், அதை தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா நாங்களும் அந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அவங்கள வந்து என்னென்னா ஒரே ஒர்க்கை செய்யும்போது போர் அடிக்கும் சார். அந்த வேலையில் அவனே வந்து கம்பி கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் வந்து கம்பி கட்டுறதுக்கு உண்டான வேலை, அவனால் சிரப்ஸ் அடிக்கிறதுக்கு தெரியாது. சிரப்ஸ் வந்து கம்பெனியில் பை பண்ணிக்கிறோம், அவனால் வந்து இது அடிக்க முடியாது. சீர என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து கட்டைல் பண்ணுறதுக்காக அவனால் வந்து டேப்பர் பண்ண முடியாது. வேண்டாம், கட்டைல்மெண்ட் பாஸ் கொடுத்துட்டு போகிறோம். ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் வச்சுட்டு ஒரு கொத்தனார் ஒரு சித்தார் வச்சுட்டு நீ பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு கம்பி கட்டி பிளைவுட் அடித்து கார்பெண்டர் அடித்து இங்கேயே பாக்ஸ் வச்சுறேன், 10:15 பீம் வச்சிடறேன், அதிகபட்சம் 1:30 வரப்போகுது, 3:45 காலம் வருது, 3 sets வச்சுக்கோ, ஒரு காலம் போட்டால் போடு. கம்பி கட்டுறேன், கம்பி கட்டுறவன் வரமாட்டான், சென்ட்ரிங் கட்டுறவன் வரமாட்டான், தேவையில்லையே. அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இவ்வளோ தான், அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இவ்வளோ தான் வரும் சார் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ணுவாங்க. நான் கேட்குறேன், அதாவது ஒரே இதில் ரூஃப் பண்ணுறீங்க, சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு நான் சொல்ல சார் பிளைவுட்டே கொடுக்கலாம் சார், பிளைவுட்டே அடிச்சிடலாம், பிளைவுட்டே அடிச்சுட்டு அதே பிளைவுட்டை நீங்கள் திருப்பி எடுத்துட்டு உடன் ஒர்க் பண்ணி மாடுலர் கிச்சன் கொடுங்க, மாடுலர் இது பண்ணுங்க, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணுறேன். ஏன் நீங்கள் ஏன் சென்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க? எது அவன் அடித்து அவன் பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்களே பண்ணுங்கள். நீங்கள் வந்து சென்ட்ரிங் அடிக்கிறது போல் வால் டு வால் வந்து இது டீப் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதை ஸ்ட்ரென்த்தனைஸ் பண்ணுறதுக்கு டெம்பரவரியாக ஒரு இது அடிச்சுங்க, அதுக்கு பிறகு அதை கட் பண்ணி எடுத்துருங்க, வெளியில் எடுத்துருங்க, சீட்டை வெளியில் எடுத்து கொண்டு வந்துடுங்க, அதுக்கு பிறகு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு எல்லாமே நீங்கள் பண்ணுறது தான், வாட்டர் ப்ரூஃப் தான் பண்ணுறீங்க. இப்போ பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து மணல் வந்து நீங்கள் வந்து சலிக்கிறீங்க, 50 2 units வந்து மணல் வந்துச்சுன்னு சொன்னால் சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா 1 unit தான் வருது, அதனுடைய காஸ்ட் வந்து 250 ரூபா வருது. இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 100 square feet இது வந்து 250 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வருது. 65 ரூபாய்க்கு பிளைவுட் இது இருக்குது, ஜிப்போர்டு இருக்குது, வாலில் வச்சு முடுக்குங்க, பட்டியை பாருங்கள், நல்லா ஃபைன் ஃபினிஷ் பண்ணுங்கள், முடியும், யாரும் யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி மாற்றங்கள் கொண்டுட்டு வரும்போது பெயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இல்லை சார், நீங்கள் செமினார் சைடில் கலந்துருக்கீங்களா? உங்களோட குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஏ இல்லை ஸ்ட்ரக்சர்ட் சைடில் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லை, என்னோடய இது வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், நான் சாஸ்திராவில் வந்து பிடெக் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது செமினார்ஸ் தான் செமினார்ஸ் இல்லை, எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய அசோசியேஷனில் வந்து இருந்தேன், இப்போ என்கிட்ட வரது கிடையாது. கொஞ்சம் அதிகமாக பேசுவேன் அப்படின்றதுக்காகவே அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. தப்பான விஷயங்கள் எது இருந்தாலும் படிச்சுன்னு பேசிடுவேன், அதனால் என்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. அதாவது என்னுடைய காசு என்னுடைய நாலேஜு அப்படின்னு நாலேஜை நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். நான் சொல்கிறது அசோசியேஷன் அப்படின்றத வந்து ஒரு கெட் டுகெதர்னு நினைக்காமல் அதை வந்து ஒரு சோசியல் என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்லி அதை கொண்டுட்டு வரணுமே தவிர, என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து அதை அவாய்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பத்திரிகையில் இருக்கிறீங்க, சிவில் நான் வந்து ஒர்க் எடுக்கும்போது 250 ரூபாய்க்கு சிமெண்ட் மூட்டை இருந்துச்சு, அதே இது 430 ரூபா வரைக்கும் சிமெண்ட் மூட்டை வருது, அதை எப்படி எங்களால் பேர் பண்ணிக்க முடியுன்றது தெரியல. அட் த சேம் டைம் வந்து இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுனால மட்டும் எக்ஸ்போஸ் பண்ண முடியணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு பேஜில் பெரிய பேஜில் வந்து எவ்ரி வீக் நீங்கள் வந்து ஒரு இதை கொடுக்கலாம், இந்த மாதிரி ரேட் போயிருக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து கொடுக்கலாம். அது ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை கவர்மெண்ட் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுதான்னு எனக்கு தெரியல. 3 வாட்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சட்டசபைக்கு
அந்த லோக்கல் பிஆர்ஓ என்க்ளோஸ் பண்ணி சட்டசபைக்கு அனுப்பிச்சி ஆகணும், மேல் பார்வைக்கு மேலே போய் ஆகணும். ஏன் போக மாட்டேதுன்னு தெரியல, என்ன அசோசியேஷன் கொண்டுட்டு வராங்கன்னு தெரியல. பட் அசோசியேஷன் எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன்னா நான் குறைவாக நாங்கள் சொல்லலை. இதை அவங்க எடுத்து அதாவது எல்லாமே வந்து ஆர்டிஐ மாதிரி இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு ஸ்பே ஒரு 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 பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாமே. சார், இந்த ஏரியா ஒரு வில்லேஜ் ஏரியாவாக இருந்துச்சு, இதை கார்ப்பரேஷன் வந்து இன்டேக் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷமாகவும் வந்து அப்ரூவல் கிடையாது. அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கவர்மெண்ட் சைட்லேருந்து லோன் கிடையாது, லோன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. ஸோ அது குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கேயே அசோசியேஷன் பீப்புள்ஸு இருக்கிறாங்க, ஸ்டெப்ஸ் இருக்காங்க, ஆனால் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. ஆனால் கவர்மெண்ட் பாருங்கள், லோன் லோன் செக்டர் மட்டும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ரிட்டன் டாக்குமெண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது. எப்போ 3 வருஷம் கழிச்சு, ஏன்னா அவருக்கு இன்கம் குறையுது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஸோ அப்போ அவங்க 3 வருஷத்தில் கமிட் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் வரைக்கும் கிடையாது. அது என்ன, எனக்கு ஆக்சுவலாக வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதெல்லாம் தெரியாது, காசு என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போடுதுன்னா அந்த ரோடுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டோல் வைக்கும்போது நான் கேட்பேன், கவர்மெண்ட் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கு, நாங்கள் கொடுத்துட்டோம், டோலை மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ காஸ்ட்டு, போர்டு வை இவ்வளோ ரூபா வந்து டேக்ஸ் வந்து 1 கோடி ரூபா வந்து இந்த டோலோட கலெக்ஷனு அப்படின்னு போடுங்க, எத்தனை வருஷத்தில் வருதோ ஜீரோ பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி எல்லா சைட்லேயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் சார். சிவில் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லும்போது இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஓகே சார், உங்கள் நேம் சொல்லுங்க, உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். சித்தி விநாயகன், 944314611. உங்கள் லொக்கேஷன் சார், ஆஃபீஸ் என்னோட லொக்கேஷன்றது வந்து மஞ்சத்தடல் பாலம், அதாவது காட்டூருக்கு அடுத்தாப்பில் மஞ்சத்தடல் பாலம், மஞ்சத்தடல் பாலத்தில் இருந்து 500 meters வந்து என்னோடய ஆஃபீஸ், கார்த்திகேய பில்டர்ஸ் ஆஃபீஸ். இதுவே வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு இன்ஃபர்மேட்டிவ். இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஆஃபீஸ் வந்து கார்த்திகேய இன்ஜினியர்ஸ் தான் வச்சுருந்தேன். நான் பண்ணுறது வந்து பில்டர் கிடையாது, ரெனோவேஷன் பண்ணுறேன், எஸ்டிமேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரொஃபைல், இன்ஜினியர்ஸ்ன்றது வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன். ஸோ கார்த்திகேய இன்ஜினியர்ஸ், அதில் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் என்னென்னா பில்டரு அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நீங்கள் வீடு கட்டி கொடுக்க சொன்னாங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறோம், ரெனோவேட் பண்ணுறோம், ஆனால் மக்களுக்கு ரீச் ஆகலை. கார்த்திகேய இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மெக்கானிக்கல் ஓரியன்ட் கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பேக்வர்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இருக்கோம் அப்படின்றதுக்கு, அதாவது அதில் ஆர்கிடெக்சர்னு போட்டிருக்கிறேன், பில்டரு, பிளானரு, டிசைனர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குற கம்பெனி வந்து இது மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொன்னாலே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் நான் பில்டர்னு மாற்றினேன். ஓகே சார், thank you sir.